வணக்கம், என் பேர் கோகிலா, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து இது ஏஎல்பி ஜோதிடத்தை நான் எப்படி கல்வி பயின்றேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப தேடல் வந்து எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக தேடல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் சும்மா ஒவ்வொரு யூடியூபாக பார்க்கும்போது இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து நான் பார்த்தேன். சரி, அப்போ ஏஎல்பி ஜோதிடம்ன்றது நல்லாயிருக்கு, அப்போ நம்ம வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத நான் பார்த்துட்டு சாந்தி தேவி மேடத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க நாளைக்கே கிளாஸு, உடனே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. என்கிட்ட உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ இது அமௌண்ட்டு பே பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து பேசிக் முடித்தோன்னே எப்படியாவது அட்வான்ஸ் படிக்கணும், நம்மளை அவங்க செலக்ட் பண்ணணுன்ற ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அதே மாதிரி செலக்ட் பண்ணாங்க. 2315 பேட்சில் வந்து நான் படித்தேன். படித்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ வந்து என்னோடய வாழ்க்கை வந்து எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே நான் இருந்தேனோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து என் வாழ்க்கையில் தொழிலை தேடி 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 அலைஞ்சேன். என்ன தொழில் பண்ணலான்றதே தெரியலை. டெய்லி சாமிகிட்ட கும்பிடுவேன், கடவுளே எனக்கான தொழிலை வந்து எனக்கு காட்டுங்க காட்டுங்கன்னு. அந்த மாதிரி நான் வேண்டினதுக்கு தான் கடவுள் பயனாக இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை வந்து எனக்கு பயில்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஒரு சர்க்கிளில் மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கி இப்போ தான் நான் வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து தொட்டிருக்கேன். இனிமே இந்த அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு அப்படின்றது வந்து எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் தான். இப்போ இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை வச்சு அடுத்த சர்க்கிள் நான் மேலே ஏறி என்னோட வாழ்க்கையோட கோலை வந்து நான் எட்டி பிடிக்கணும். அதுக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த பொது உடைமை சார் ஐயாவுக்கு நான் வந்து பணிவான வணக்கங்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் தான் படிக்கிறோம், நேரில் போய் படிக்கலை. ஆன்லைனில் நம்ம படிக்கிறோம், ஏதோ அவங்க கூட்டத்தோட கும்பலாக சொல்லி கொடுக்குறாங்க, அதனால் நம்ம ஏதோ படித்தோம், ஏதோ அவங்க கற்றுக்கட்டும் அப்படின்றது இல்லை. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் நல்லா கவனித்து அவங்களுக்கு அந்த ஆன்லைன்லேயே அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி அடுத்து அவங்கள பேச சொல்லுங்கள், அடுத்து அவங்கள கேளுங்க. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க எப்படி நம்ம வந்து கிளாஸ் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கும். ஆனால் ஒரு ஆசான் அப்படின்னா ஒரு நல்ல ஆசான் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாணவன் வந்து என்னென்னா வெற்றி அடைய முடியும். ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா அந்த மாணவனுக்கும் ஒரு பயம் இருக்காது. இப்போ வந்து கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலையில் பிள்ளைக்கெலாம் உட்காந்துருப்பாங்களே, ஐயோ யாரை கூப்பிடுவாங்களோ, அடுத்து நம்மளை கூப்பிட்டுருவாங்களோ, எதுவும் கேள்வி கேட்டுருவாங்களோ, கொஞ்சம் கூட நம்ம வந்து டயர்டே ஆகக்கூடாது. ஏன்னா திரும்ப அவங்கள கூப்பிடுங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேள்வி கேட்பார். அப்போ இவ்வளோ ஒரு கண்டிஷனான ஆசான், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஸ்டூடெண்ட் நல்லா வரணும். எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு நல்ல டீச்சர் என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம பிள்ளை நாளைக்கு நம்ம பேரை சொல்லணும்னு. அதே மாதிரி தான் இங்கே பொது உடைமை சார் ஐயாவும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கிட்டு சாதிக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய குறிக்கோளோடு இருக்கார். அவரோட குறிக்கோளை நானும் காப்பாற்றுவேன். ஸோ எனக்கு வழிகாட்டுதல் கொடுத்த இந்த ஏஎல்பி ஜோதிடத்துக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.